கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் வாமா. தேவராஜ், உன் தம்பிக்கும் பொண்டாட்டிக்கும் பெயில் கிடைக்கலையா? ரெண்டு பேரும் கதறி அழறாங்களா? அவங்கள நீ பார்த்து ரத்த கண்ணீர் விடுவல்ல? உன்ன மாதிரி சைக்கோக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட குடும்பத்தோட குடுமி இப்போ என் கையில. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சும்மா சுத்தி சுழட்டி விட்டு பல்லாங்குழி ஆடுறதுக்காக தான் நான் வெறியோட வந்திருக்கேன். இந்த உருட்டல் மிரட்டல்லாம் நான் எவ்வளவு பார்த்தாச்சு. யாராவது பச்சை குழந்தைங்க இருந்தா அதுங்கிட்ட போய் இப்படி கண்ண கண்ண உருட்டி பேசு, பயந்துருவாங்க. நான் தேவராஜ், உன்ன மாதிரி நாளுக்கு 10 கிரிமினல் பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற வேலை இருந்த போய் பாருப்போ. இன்னும் நீ அடங்கலல்ல. இந்த நாள் ஞாபகம் இருக்கா? என்னோட புருஷனை நீ ஜெயில அடைச்ச நாள். அதே நாள்ல உன் பொண்டாட்டிய நான் உள்ள தூக்கி வச்சேன். உன் புருஷனா? ஞாபகம் இல்லையா? எத்தனையோ கிரிமினல்ஸ் உள்ள போட்டிருக்கேன், அதுல உன் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியும். வரதன், கொல்கத்தா வரதன். வரதனா? அந்த கிரிமினல் தான் உன் புருஷனா? அவனை உள்ள தூக்கி போட்டோம், நீ அடங்கல்ல. நீ கவலைப்படாத, முதல்ல உன் புருஷன், அப்புறம் உன் அண்ணன், அடுத்து நீ தான். வேணா எழுதி வச்சுக்கோ, இந்த தேவராஜும் மகாலட்சுமியும் உன்னை சும்மா விடவே மாட்டோம். அதுக்கு அந்த மகாலட்சுமி வெளியில வந்தாதான இந்த வரதட்சணை கேசையும் கொலை கேசையும் வச்சு அவளை நிரந்தரமா ஜெயிலையே வைக்க போற. அப்ப வந்து சொல்லு உன்னோட ஆறுமை பெருமையெல்லாம். ஒரு பெயில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, உடனே நீ ஜெயிச்சுட்டுதான் நினைக்காத ஈஸ்வரி. அடுத்தடுத்து ஹியரிங் இருக்கு, எப்படி நான் அவங்களை வெளியே எடுத்துருவேன்? ஆனா உன்ன நீ எப்படி காப்பாத்திக்க போறேன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. எதுக்கும் 1-10 வரைக்கும் தப்பு இல்லாம எண்ணி பழகிக்க. ஜெயில போனதுக்கு அப்புறம் கம்பி என்றதுக்கு வசதியா இருக்கும். ஏய், அத போய் உன் பொண்டாட்டிக்கு கத்துக்கொடு. ஏன்னா அவதான் நிரந்தரமா ரொம்ப நாள் அங்க கிடக்க போற. நான் எழுதி வச்சுக்கறத விட நீ எழுதி வச்சுக்க. உன்னையும் உன் குடும்பத்தையும் பீஸ் பீஸா பிரிக்க போற. நீ வாழ்ற ஒவ்வொரு நாளும் ஏண்டா வாழறோன்னு நினைச்சு நினைச்சு உன்னை கதற வைக்க போறா இந்த ஈஸ்வரி. ஐயோ தாயே, உன்னை எதிர்த்தது பெரிய தப்புமா? என்ன மன்னிச்சிருன்னு என் கால விழுந்து உன்னை கதற வைப்பேன். சரி சரி சரி, நீ சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நீ குடுக்கிற சவுண்டுக்கு போயிடும் போல இருக்க. என்ன சவுண்டு பா? இது பாரேஸ்வரி, புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சது தப்புதான், மன்னிச்சுக்க. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஜெயில வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது சீக்கிரமே நடந்துடும், கவலைப்படாத. வெட்டியா ஊழல் ஜந்து கிட்ட எல்லாம் பேசறதுக்கு எனக்கு டைமும் இல்ல, பொறுமையும் இல்ல. தள்ளு. தேவராஜ், நீ படிச்ச வக்கீல், ஆனா நான் படிக்காத கிரிமினல். என் ஆட்டத்தை நீ பார்க்கதான் போற. என்னோட வாழ்க்கை அழகாக்க வந்த தேவதை
என்னோட சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் அர்த்தம் கொடுக்க வந்த அழகான பூ. என் அம்மாவுக்கு அப்புறம் என்ன அரவணைச்சு என்ன தாலாட்ட வந்த அபூர்வமான பொண்ணு. சொல்ல போனா அவைய உயிருக்கும் மேல என்ன. எம்பா உன் ஆள் பேர் என்னப்பா? லக்ஷ்மி, பாக்யலக்ஷ்மி. நான் அவளை பஞ்சமிட்டான்னு கூப்பிடுவேன். ஆனா அவ பஞ்சு விட மென்மையான பொண்ணு. ஏம்பா நீ ஆளை பத்தி சொல்ல சொல்ல அவ முகத்தை பாக்கணும் போல இருக்குப்பா. கொஞ்சம் அவங்க படத்தை வரைஞ்சு காட்டுப்பா. அது குடுப்பா, குடு குடு. இந்தாப்பா வா வா வா, வரைஞ்சு காட்டுப்பா, வரைஞ்சு காட்டுப்பா. இந்தாப்பா புடி வர. அண்ணா சொல்லுண்ண, என்னப்பா யோசிக்கிற? வரைஞ்சு காட்டுப்பா, வரைஞ்சு காட்டுப்பா. இத்தனை பேர் கேக்குறாங்களே, வரைஞ்சு காட்டம்பா. சரிண்ணா. நடந்து வாழ்வில் வெற்றி பெற அம்மனை துதிப்போம். ஓம் தேவியே போற்றி, ஓம் நாயகியே போற்றி, ஓம் காளியே போற்றி, ஓம் மகாமாரியே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதி மூல நாயகியே போற்றி, ஓம் எண்ணிறந்தாளே போற்றி, ஓம் கண்ணிறந்த நாயகியே போற்றி, ஓம் கலங்காமல் காப்பவளே போற்றி, ஓம் கனகமணியே போற்றி போற்றி போற்றி. தேவி பராசக்தி அர்ச்சனை திட்டு வாங்க. இந்தாம Thank you.
பார்க்கறியா? கோயிலுக்கு வந்தா ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனோம்னு சொல்லுவான், வா அப்படி உட்காரலாம். சரிப்பா. உக்கர். அப்பா பிரியா, என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து கோயிலுக்கு போனோன்னு சொன்ன, இங்க வந்தது சாமி கும்பிட்ட, கண்ணு வேற கலங்கிருக்கு, அப்படி என்ன அவசரமான வேண்டுதல்? அம்மாக்காக வேண்டிக்கிட்டேன்ப்பா. அம்மா தானே, அதை நான் பாத்துக்குவேன், சீக்கிரமே அவங்க வெளியே வந்துருவாங்க. போய் சொல்றீங்கப்பா, அம்மா ஜெயில இருந்து வெளியே வரவே மாட்டாங்க. இது யார் சொன்னது? உங்க அம்மா தப்பு பண்ணிருந்தா தானே ஜெயில இருந்து வெளியே வரவே முடியாது. அவங்க தான் தப்பு பண்ணலையே, அப்புறம் எப்படி உள்ளே இருப்பாங்க? நிஜமாமாப்பா. பிரியா, அப்பா இருக்கல, அப்பா இந்த சிட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர், யார் யாரையோ விடுதலை பண்ணி வெளியே எடுத்தவனா. உங்க அம்மா என் பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும் சந்தேகமே வேண்டாம், அம்மா நிச்சயம் நாலஞ்சு நாள்ல வெளியே வந்துருவாங்க. பிரியா, என்னடா எதுக்குடா அழற, என்னாச்சு உனக்கு? நீங்க போய் சொல்றீங்கப்பா, அம்மா வெளியே வர மாட்டாங்க, எப்பவுமே ஜெயிலே தான் இருக்க போறாங்க. ரவி சித்தப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் லக்ஷ்மி சித்திய கொலை பண்ணிட்டாங்களாம், அதனாலதான் சொன்னாங்க. பிரியா, பிரியா அழாதே, இது பாரு நான் சொல்லி கேட்பேன், அப்பா ரெண்டு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்றியா? உங்க அம்மாவும் ரவி சித்தப்பாவும் நல்லவங்களா இல்லையா? ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க போய் கொலை பண்ணுவாங்களா? அதுவும் லக்ஷ்மி கொலை பண்ணுவாங்களா? நீ அதை நம்புறியா? சாச்சா, அம்மாவுக்கு லட்சுமி சித்திய ரொம்ப பிடிக்கும், சித்தப்பாவுக்கும் லட்சுமி சித்திய ரொம்ப பிடிக்கும், அவங்க எதுக்குப்பா சித்திய கொலை பண்ண போறாங்க? நிச்சயமா சித்திய அவங்க ஒண்ணு பண்ணலப்பா. உன்னோட பதிலேயே எல்லா பதிலும் அடங்கியிருக்கு. கொலை பண்ணாதவங்கள, அதுவும் நல்லவங்கள எந்த கோர்ட்டாவது தண்டிக்குமா சொல்லு? தப்பு பண்ணாட்டி தண்டனை கொடுக்க மாட்டாங்கப்பா. அப்ப உங்க அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தண்டனை கிடைக்குமா? கிடைக்காதாப்பா. கிடைக்கவே கிடைக்காது, அதத்தான் அப்பா சொல்றேன். நம்ம குடும்பத்துல யாருமே தப்பு பண்ணல, அதனால்தான் கோர்ட் அவங்கள தண்டிக்கவே முடியாது. இந்த தடவை பெயில் கிடைக்கலன்னா என்ன, அடுத்த ஹியரிங்ல அவங்கள கண்டிப்பா வெளியெடுத்துருவேன், நீ எதை பத்தி கவலைப்படாத. இது பார்க்கறியா, நாலஞ்சு நாள்ல உங்க அம்மாவை நிச்சயமா வெளியெடுத்துருவேன். நிஜமாவாப்பா? நிஜமா தாண்டா கண்ணா. சத்தியமா? சத்தியமா. உனக்கு சத்தியம் பண்ணிட்டல, இனிமே நீ ஆடக்கூடாது, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நோ மோர் டியர்ஸ். சரி சரி, சிரிடா கண்ணா, சிரிடா கண்ணா, சிரி 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 சிரி. அம்மா வீட்டுக்கு வரத்தான் போறாங்க, அப்ப நீ நேரா அம்மாவை உமா சித்தி கிட்ட கொண்டு போய் நிறுத்தி, எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல, அவங்களுக்கு ஒரு நாள் கூட தண்டனை கிடைக்கவே இல்லைன்னு நீ அவங்க கிட்ட தைரியமா சொல்ல போற பாரு, என்ன? வெரி குட். இப்போ அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்,
நீ எப்போ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன போலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். சரி ஓகே. சின்ன குழந்தையோட மனசுல கொடுவா இந்த உமா விஷத்தை கலப்பா. நேரம் வரட்டும், பேசிக்கிறேன். எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. என்ன தேஜாது, இவ்வளவு சிம்பிளா எங்க கிளம்பிட? ரவிய பார்க்க போறேன். இப்பவே கிளம்பினாதான் பெட்டிஷன் போட்டு பார்க்க கரெக்டா இருக்கும். அதுக்காக இவ்ளோ சாதாரணமா போகணுமா? சித்தி, எனக்கு அவன் வேணும். சாதாரணமா இல்ல, புருஷனா வேணும். அதுவும் அவன் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவனுக்கு என்ன பிடிக்கும். அதுக்காக நான் என்னென்ன மாதிரி எல்லாம் வேஷம் போடணுமோ அப்படியெல்லாம் வேஷம் போட்டுதான் ஆகணும். சந்தோஷம் தேஜா, எப்படியோ நீ நினைக்கிறது நிறைவேறினா போதும். அதை தவிர எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சித்தி, அவனுக்கு என்ன பிடிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல அவன் மனசுல இருக்கிற அந்த லக்ஷ்மியோட நினைப்ப தொடச்சு போட வைக்கணும். அப்புறம் என் மேல அவனுக்கு ஈர்ப்பு வர வைக்கணும். அதை நான் காதலா மாத்தணும். எக்கச்சக்க வேலை இருக்கு, ஆனா அதை எல்லாத்தையும் இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். இத விட்டா வேற நேரம் எல்லாம் கிடையாது சித்தி. யா மேடம், அதுக்கு இன்னைக்குதான் நாலு நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கா? ஏ இடியட், நான் சொன்னதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அவன் இப்ப மனசளவுல சோர்ந்து போயிருக்கான், உடைஞ்சு போயிருக்கான், பலவீனமா இருக்கான். இந்த நேரத்துல அவனுக்கு தேவை ஆறுதல். அவனுக்கு ஆறுதலா நான் இருக்க போறேன். இவ்வளவுக்கெல்லாம் அவன் வர்த்தா தேஜா? உன்னோட அந்தஸ்துக்கும் அழகுக்கும் நீ இவனை விட பெட்டரா ஒருத்தனை பார்க்கலாமே. நீ அவனை தேடி போற அளவுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல சித்தி, அவன் ஒன்னும் அப்படியெல்லாம் பெரிய அழகன்லாம் இல்ல. நான் நினைச்சா அவனை விட ஹேண்ட்ஸமா 1000 பேரை செலக்ட் பண்ண முடியும். அதுல ஒருத்தனை எனக்கு புருஷனா தேர்ந்தெடுக்க முடியும். அதுல என்ன சித்தி இருக்கு? என்ன மேடம் சொல்றீங்க, அவன் ஒன்னும் அப்படி அழகு இல்லன்னு சொல்றீங்க, ஆனா அப்புறம் எப்படி? உத்தமன், இதெல்லாம் உனக்கு புரியாது. காதல் வர வரைக்கும் தான் அழகு அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் பாக்கணும். காதல் வந்ததுக்கு அப்புறம் அது எதையும் பாக்காது. என்ன இருந்தாலும் அவன் இன்னொருத்தி புருஷன் இல்லையா? சோ வாட், அவதான் செத்து போயிட்டால. இப்போ அவன் தனி மறந்தானே. நான் ஆசைப்பட்டது அடையிற வரைக்கும் விட மாட்டேன். நான் ஆசைப்பட்டது அடையிற வரைக்கும் விட மாட்டேன். எது கிடைக்க கஷ்டமானதோ அது மேலதான் இன்னும் நமக்கு ஆசை அதிகம் இருக்கும். அந்த மாதிரிதான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அவன் மனசை நான் கடத்த போறேன், பறிக்க போறேன். அதுலதான் எனக்கு ஆசையும் த்ரில்லும் அதிகமா இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல, ஆனா எனக்கு என்னோட தேஜா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உனக்கு என்ன இஷ்டமோ அதையே பண்ணு. சரி சித்தி, நான் கிளம்புறேன். ஆ தேஜா, ஒரு நிமிஷம். என்ன? அப்படியே உன்னோட சித்தப்பாவையும் பாத்துட்டு வந்துரு, அதே ஜெயில தான் அவரும் இருக்காரு. சாரி சித்தி, எனக்கு அந்த மூடெல்லாம் இப்போ இல்ல. போறது ரவிய பாக்க, அவனை மட்டும்தான் நான் பாப்பேன். தேவைப்பட்டா அந்த மகாவையும் பாப்பேன். அதுவும் தேவைப்பட்டாதான். மத்தபடி சித்தப்பாவை பாக்குற மனநிலையில எல்லாம் நான் இல்ல. சரி தேஜா, அது உன்னோட இஷ்டம். மகாவை பாக்கணும்னா என்கிட்ட சொல்லிடு, நான் ஏற்பாடு பண்றேன். ஏன் சித்தி, என்னால அவங்கள பாக்க முடியாதா? யாராலையும் முடியாது. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவளை தனி இடத்துல அடைச்சு வைக்க சொல்லியிருக்கேன். வக்கீல தவிர அவளை வேற எந்த விசிட்டரும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் சொன்னேன். சரி சித்தி,
நான் பார்க்கணும்னா உங்க மூலமாவே பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் சித்தி. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சித்தப்பாவை பார்த்துட்டு வானா உனக்கு இளக்காரமா இருக்கா? ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரவிய நாலு தட்டு தட்டினா உனக்கு புத்தி வரும். போடி, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன்.